வணக்கம் என் பேரு உமாவெண்டர் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் அக்ஷய லக்ன பத்ததியின் முறையில் வந்து நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது பார்த்து வந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து அக்ஷய லக்ன பத்ததியில வந்து வகுப்புகள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் வகுப்புகள் பற்றிய விவரங்கள் வந்து நான் அப்புறமாட்டி சொல்றேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதக ஆய்வு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு ஜாதகருக்கு வந்து இந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் பற்றிய கேள்வி ஜாதகருக்கு ஜாதகருடைய வயது வந்து முப்பத்தி ரெண்டு வயதாகிறது ஜாதகருக்கு ஜாதகருக்கு ஏல்பி லக்னம் சொல்லக்கூடியது மீன லக்னம் செல்கிறது லக்னத்துல வந்து சூரியன் அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி மிதின வீட்டில் குரு பகவான் கடக வீட்டில் வந்து கேது துலாம் ராசியில் வந்து சந்திரன் தனுர் ராசியில் சனி பகவான் மகர வீட்டில் செவ்வாய் சுக்ரன் ராகு கும்பத்துல வந்து புதன் ஏல்பி நட்சத்திர புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அதோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் அவர் வந்து ஏல்பியிலேருந்து பத்தாம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு டி நைன் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏல்பியிலிருந்து ஆறாவது வீட்டில் வந்து டி நைன் அப்படிங்கிறது போயின்னு இருக்கு இப்போ லக்னாதிபதி குருவும் நட்சத்திராதிபதி சனியும் எப்படி இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் சம சப்தமுமா இருக்காங்க இந்த ஜாதகருக்கு இந்த லக்னம் ஆரம்பித்து இரண்டு வருடம் நடக்கிறது அப்படிங்கிறது சொல்லலாம் ரெண்டு வருஷம்தான் ஆச்சு ஜாதகருடைய உடலும் மனதும் ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மையில் ஜாதகர் இருக்கிறார் ஆனா ஜாதகருடைய நட்சத்திர பிள்ளைன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தில் இருக்கிறதுனால இந்த நான்கு வருடமே ஜாதகங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா இந்த சனி பகவான் பதினொன்றுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி அவர் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஜாதகர் வந்து சந்தோஷத்திற்காக விரயம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் தனக்கு சந்தோஷம் வேலையின் மூலமாக ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது ஜாதகர் சந்தித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதே சொல்லலாம் ஜாதகர் கேட்ட கேள்வி வந்து திருமணம் பற்றிய கேள்வி அப்ப திருமணத்திற்கு நம்ம என்ன பாவகம் பார்ப்போம் அப்படின்னா ஏழாம் பாவகம் பார்ப்போம் ஏழாம் பாபா அதிபதி எங்க உட்கார்ந்து புதன் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஜாதகர் வந்து உள்ளூர்லயே பெண் அமைப்பு அப்படிங்கிறது தேடின்னு இருப்பாங்க ஆனா ஜாதகருக்கு வரக்கூடிய வரன் பெண் அப்படிங்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியூரில் அமையக்கூடிய ஒரு பெண்ணாகவே இருக்கும் ஜாதகர் தேடி செல்ல வேண்டிய ஒரு இடமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ஏல்பி நட்சத்திரம் உத்திரட்டாதி ரெண்டு முடிந்து ஒன்று முடிந்து உத்திரட்டாதி ரெண்டாம் பாவகத்தில் ஏல்பி லக்னம் நகன்று செல்லும் போது ஜாதகருக்கு திருமணத்திற்குண்டான அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகருக்கு சொன்னோம் ஏல்பி உத்திரட்டாதி ஒன்னாம் பாவம் இப்ப நடக்கிறது ரெண்டாம் பாவகத்துல இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்குண்டான உகந்த காலம் அப்படிங்கிறது சொல்லலாம் பெண் எங்கேந்து அமையும் பார்த்தீங்கன்னா இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்ணாகவே அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் நிறைய அதாவது இவங்களுக்கு கொஞ்சம் ஆல்ரெடி பார்த்து திருமணம் தடைப்பட்ட பெண் நிச்சயிக்கப்பட்ட பெண் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது ஆனால் நிச்சயதாம்லம் நடந்து நின்றுக்கும் அந்த மாதிரி ஒரு பெண் அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய ஒரு களத்திற அமைப்பாகவே அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம் ஜாதகர் வந்து சிறு மன அழுத்தம் அப்படிங்கறத அடுத்தா திருமணத்திற்குண்டான அமைப்பாகவே இருக்கும் சிறு பிரச்சனை நடந்த குடும்பங்கள் இல்லைன்னா ஒரு பெண்ணிட்ட பேசி அவங்கள்ட்ட பிரச்சனையாயி அந்த திருமணம் வேண்டாம்னு சொன்ன ஒரு பெண்ணாக இருந்ததுன்னா இவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவரும் அதே மாதிரி வரண் அமைப்பு இருக்குது நிறைய பெண்கள் அதில் ஏதாட்டி வருதா பார்க்குறேன் அப்படிங்கிறது சொன்னாங்க கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறம் தான் எவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்கு இப்போ அதற்குண்டான முயற்சிகள் மட்டுமே அது நன்றாகவே நடந்து கொண்டு இருக்கிறது வேற எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது சொன்னோம் ஏன்னா அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் ஜாதகருக்கு நல்ல நிலையில் தான் இங்கே கொண்டு வைக்கிறது ஸோ இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையாது இன்னும் சில வருட காலங்கள் ஜாதகர் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே அமையும் திருமணத்துல நம்ம பார்க்கக்கூடிய அதாவது திருமணம் தடைபட்ட பெண்ணாகவோ இல்லனா இவங்களை விட ஒரு ஆறு மாசம் ஒரு எட்டு மாசம் வயது மூத்த ஒரு பெண்ணாக வந்ததுன்னா நீங்க பாருங்க உங்களுக்கு அமைப்பு அப்படிங்கிறது நன்றாக இருக்கு அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு சொன்னோம் அதாவது நம்ம பார்த்த இடம் பழகிய பெண் பட் இப்ப வந்து வேற ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி அமைப்புல வெளியூர்ல வாழக்கூடிய பெண்கள் அந்த மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கிற பெண்களா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியே இந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம் இதற்கு முன்னாடி ஏன் திருமணம் ஆகலைன்னா வேலை தொழிலழுத்தம் வருமானம் அப்படிங்கிற ஒரு காரண கட்டத்தினால்தான் இந்த ஜாதகர் திருமணம் வேண்டாம் அப்படின்னு ஒத்தி வச்சிருக்காங்க அதற்குண்டான கால சந்தர்ப்பம் நல்லா இல்லை இப்போ இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு அப்புறமாட்டி இவரோட ஜாதக அமைப்பு திருமணத்திற்கு உகந்த ஜாதகமாகவே தெரிகிறது இப்போ நீங்கள் திருமணத்துக்கு பண்ணலாம் திடீர் கல்யாணமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே அமையும் அப்படிங்கிறது சொல்லணும் இந்த ஜாதகருக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு நாமளும் வாழ்த்துவோம் நன்றி அக்ஷய லக்ன பத்ததி முறையில வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கோம் இது போல சில ஆய்வுகள் நம்மளும் பார்த்துட்டு வரலாம் நன்றி வணக்கம்